ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் ஆகஸ்ட் 30th. உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. என்னுடைய தம்பி கார்த்திக் அவருடைய தம்பி ரெண்டு பேருமே வந்து கொலை செய்யப்பட்டாங்க. தாயார் அது நான் வந்து அப்பவும் சொல்லிட்டு போனேன். இதுவரைக்கும் முறையாக விசாரித்து ஒரு நடவடிக்கை இதுவரை எடுக்கணும், அதை எடுக்கணும். ஏன்னா இரட்டை கொலை, ரெண்டு பிள்ளைகளும் சின்ன பிள்ளைங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க இவங்க. எந்த குற்றச்செயலையும் ஈடுபடாமல் இருந்த பிள்ளைகளை வந்து கொலை செஞ்சு உயிரை மாய்க்க வைக்கிறது என்பது பெரிய கொடுஞ்செயல். அதை தலையிட்டு காவல்துறை உரிய குற்றவாளிகளை நடவடிக்கை எடுக்கணும், அது உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும். சும்மா ஒப்புக்கு போட்டு 90 நாளில் பின்னாடி வெளியில் வந்துடுவாங்க, அப்புறம் நடமாடுவாங்கன்னா குற்றச்செயல்கள் எப்படி குறையும்? அதை நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள், கோரிக்கை. திருமணமே ஆகாததுக்குள்ள என்ன குழந்தை பிறக்கணும்னு வைத்து விடாது. மோடி எதிர்கொலை ஏதாவது இருக்குதுங்க நாட்டில்? இப்போ வந்து டிபேட் அது ஓடிட்டு இருக்குது, நிறைய சர்வேலாம் எடுக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? எதிர்கட்சிகள் கூட்டணி இந்தியா அவங்க வந்து வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நாடங்குன்னு இருக்கு அவருக்கு எதிர்ப்பலை. அதாவது என்னன்னா, அது கட்சிகள் கூட்டணிகள் இது சேர்ந்து தூக்கி வீசுறதுங்கிறத தாண்டி மக்கள் சிந்தனையில ஒரு எழுச்சியான ஒரு மாறுதல் வரணும். இந்த ஆட்சி முறையில நம்ம அகற்றணுங்கிற எண்ணம் வரும்போது தானாதங்கிறோம். அதாவது ராமச்சந்திர குகான் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மோடியை என்னைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் தூக்கி வீசிடுவாங்க, ஆனால் அவரால் ஏற்பட்ட இந்த பொருளாதார வீழ்ச்சி, சமூக வீழ்ச்சி, தொழில் வளர்ச்சி வீழ்ச்சி, இந்த இந்த பின்னடைவுலாம் இருக்குல்ல, இதுகள்லாம் இதை யாரால சரி செய்ய முடியும்னு கேட்கறாங்க. வர வைக்கணும், வர வைக்கணும், வர வைக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு கூட்டிங்க, ஒரு ஆரே பெங்களூர்ல கூட்டணும், பீகார்ல கூட்டணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இந்தியா கூட்டணி அதை சாதிக்குமா? சாதிக்க வாழ்த்துவோம்.